கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லுவார்கள். இந்த வகையிலே சித்தர்களுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் முக்கியமாக வீண் மயக்கம் வேண்டாம் என்று சித்தர்கள் கூறிய அழகான மகுட வாக்கியத்தினை கேபிட்டல் தரிசனத்துக்கூடாக உங்களுக்கு சில கருத்துக்களை பகிரலாம் என நினைக்கிறேன். அந்த வகையிலே உண்மையிலே முக்கியமாக இந்த வீண்மயக்கத்தில் உலகத்திலே மக்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல உண்மையிலே மக்களுடைய அன்பு உணர்ச்சி சகோதரத்துவம் போன்றவையெல்லாம் இப்பொழுது அருகி போய்விட்டன. இந்த நிலையிலே சித்தர்களுடைய சிறப்புகளிலே மலை போன்ற பாம்பாட்டி சித்தர் குறிப்பிடுகிறார். மலை போன்ற செம்பன் குவை வைத்திருப்பவர் மரலி வருகையிலே வாரி செல்வாரே. அது மட்டுமல்லாமல் அழியாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர் அழியார் என்று துணிந்து ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் அழகாகச் சொல்லுகிறார். மலையைப் போன்ற மிகுந்த பொன்னை குவித்து வைத்திருப்போர் உண்டு. அதே நேரத்திலே அவரை காலன் உயிர்கவர வரும்போது அந்த பொன்னை கொண்டு அவனை விலக்கிவிட முடியாது. அதே நேரத்திலே அவருடைய உயிர் போய்த்தான் தீருகின்றது. அது மட்டுமல்லாமல் அப்படி உயிர் போகின்ற போது அவர் சேர்த்து வைத்து குவித்து வைத்திருக்கின்ற பொன்னை வாரிக்கொண்டு போவதில்லை. இவ்வுலகிலே விட்டுவிட்டுத்தான் செல்வார். ஆகவே வீணாக அழியாமல் சித்தர் சொல்லுகிறார்கள், வீணாக வருந்தாமல் உள்ளத்திலே அழியாத இன்பத்தை தருகின்ற இறைவன் பால் தமது உள்ளத்தை வைத்து அந்த இறைவனுக்கு அவற்றை அளிக்கின்ற போது அவர்கள் தான் என்றும் அழியாமல் வாழ்வார்கள். அதனையே ஒரு பாடலிலே அழகாக தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாம்பாட்டி சித்தர் சித்தர்களிலே ஒரு முக்கியமான ஒரு சித்தராக இருக்கிறார். அந்த வகையிலே வெட்ட வெளியிலே கோடை காலத்திலே காணல் ஒளியை தண்ணீர் என்று கருதி மான் அந்த தண்ணீரை அருந்துவதற்காக ஓடி இழைக்கின்றது. ஓடி செல்லுமானால் அங்கே தண்ணி இல்லை, இழைத்துவிடும். நீர் பெறாமல் வருந்துகின்றது. இதுபோல் இவ்வுலக வாழ்வை இன்பம் தருவது என மூடர்கள் கண்டு எங்களை போன்றவர்கள் நம்பி மயங்கி கழிக்கிறார்கள். அழியாத இன்பத்தை காணாமல் அழிகின்ற இன்பத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இதிலே தான் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை போன்ற ஆசைகளுக்கு உட்படுகிறார்கள். பயனற்ற வம்பு பேசி காலம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான இறைவனை நாடி நிற்பதில்லை. பாம்பாட்டி சித்தர் பாம்பே படம் பிரித்து ஆடு என்று பாடினார். அது மட்டுமல்லாமல் காணலை மான் நீரெனவே கண்டு செல்லல் போக காசினிவால் வினைமூடர் கண்டு கழிப்பார் மேல் நிலை கண்டார் வீணாய் வம்பு பேசி மெய்யன்பு பதம் நாடுவார் என்று ஆடு பாம்பே என்று பாம்பை ஆடு 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 என்று உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை எல்லாம் அழகாக எடுத்து தந்திருக்கிறார். இரண்டு பாடல்களிலே உலகப் பொருள்களிலே உள்ளத்தில் ஈடுபடுத்தி உலகக்கூடாது என்பதை எங்களுக்கு எடுத்து தந்தது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நிலையானவை இல்லை என்பதை சிறப்பாக இந்த பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய பாடலிலே தந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் உண்மையான ஞானத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உண்மையான ஞானமே உலகத்துக்கு சிறப்பான ஒரு ஞானமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறி இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இடத்திலே இந்த சித்தர்கள் நடமாடியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிற இடமும் கூட என்னுடைய மாவை மண். அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையாருடைய இந்த இடம் அவருடைய குலதெய்வம் வசித்தது என்று சொல்லப்படுகின்ற இடம். இந்த இடத்திலும் பல சித்தர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஈழத்தின் பிரபலமான ஒரு சித்தர் எங்களுடைய சிவயோக சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஜோகர் சுவாமி கூட இந்த மண்ணிலே கால்தடம் பதித்து இந்த மண்ணிலே அவதரித்தர் என்பதை இந்த இடத்தில் கூறி எங்களுடைய சித்தர்களுடைய சிறப்புகள் எல்லாம் உங்களுடைய இதயத்திலே ஏதோ ஒரு வகையிலே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்னும் பல விடயங்களை கேபிட்டல் தரிசனத்துக்கூடாக
உங்களுடைய இல்லங்களுக்குள் அழைத்து வருவேன் என்று இந்த இடத்தில் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மாவை கோபி.